ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான குறிப்பு. நிறையா பெண்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க சப்ஸ்கிரைபர்ஸ், வெள்ளி கொலுசை வந்து க்ளீன் பண்ணிக்காமீங்கன்னு. ஸோ பொங்கலுக்கு புது கொலுசு மாற்றாமல் இருக்கிற கொலுசே புதுசு மாதிரி மாற்றலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கட்டாயம் யூஸ் ஆகும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறம் இந்த பாத்திரம் வந்து அதிகம் யூஸ் பண்ணாத பாத்திரம், இந்த மாதிரி பழைய பாத்திரத்தில் பண்ணுங்கள். சோப் பவுடர், நீங்கள் என்ன சோப் பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பவுடர் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போது பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு அல்லது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு போடுங்க. போட்டு நல்லா கொதிச்சு வரணும். இப்போது நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் வந்து ரொம்ப ஓல்டாக உள்ள மெட்டல் ஒன்று போட்டு காமிக்கிறேன். அதே சமயம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ஓல்டாக உள்ளது ஒன்று, நார்மலாக உள்ளது ஒன்று, அந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். ரொம்ப பழைய கொலுசும் ஒன்று வச்சுருக்கேன், மீடியமாக இருக்க கொலுசும் ஒன்று வச்சுருக்கேன். இது ஒரு பிரேஸ்லெட், ரொம்ப கருத்தது, ரொம்ப முன்னாடி உள்ளது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கொலுசு, ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் போட்டு காமிக்கிறேன். அந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப பழசுங்கிறனால கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். இந்த வெள்ளி கொலுசு பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணாத ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறப்போ போட்டுக்கிற கொலுசு. ஸோ இது ரொம்ப பழைய கொலுசு. இப்போ இன்னொன்று போட்டிருக்கேன் பாருங்கள், இதுவும் ரொம்ப யூஸ் பண்ணாத பழைய கொலுசு. ஸோ எதுக்கு இப்படி போட்டு காமிக்கிறேன்னா, இந்த மாதிரி இருக்கதே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா எடுக்க வரும் அப்படின்றதுக்கு தான். ஸோ இப்போது நான் வெளியில் போகிறப்ப போட்டு போகிற கொலுசு, நார்மலாக வச்சுருக்க கொலுசு, இதுவே ஓரளவுக்கு நல்லா பழிச்சுன்னு வந்துருச்சு போடுறப்ப இருந்ததோட. அடுத்து போட்டிருக்கிறது வந்து ரெண்டும் ரொம்ப ரொம்ப பழசு. ஸோ நான் வச்சுருக்கேன் ஏற்கனவே ஒன்று, இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இதை விட ஒன்று பழிச்சுன்னு இருக்கும் பாருங்கள், இப்போ நல்லா பழிச்சுன்னு இருக்கும் இது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்னும் இருக்கதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் நல்லா இருக்கதே செஞ்சு காமிச்சிடுறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக நான் இன்னும் வெயிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஓவராலாக நம்மளால் செய்ய முடியாது, ஓரளவுக்கு அதில் உள்ள கருப்பெல்லாம் எடுத்துடலாம். கொஞ்சம் எஃபர்ட் போடணும். பாருங்கள் அந்த கொலுசு போடையில் எப்படி பிளாக்காக இருந்துச்சுன்னு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அதில் நல்லா அந்த தண்ணியில் வந்து அதை டிப் ஆகணும். பாருங்கள் கொலுசு கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. எவ்வளோ பிளாக்காக போட்டேன் இந்த கொலுசு. நான் போட்ட ஒரு கொலுசு மட்டும்தான் புதுசு. அதாவது புதுசுனால் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது, எப்போயாவது வெளில போகிறப்ப மட்டும் போடுறது. ஸோ இன்னொரு கொலுசும் அதோட பேரையும் பண்ணியாச்சு. இப்போ அந்த பழைய கொலுசு ஒரு பிரேஸ்லெட் அதெல்லாம் போட்டதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ கொலுசை எடுத்தாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா அதை நுரைச்சி வரணும், அதில் கொதிக்கணும். தண்ணி எப்படி மாறியிருக்கு பாருங்கள், அந்த கொலுசில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே அதில் இறங்கிடும். இப்போ பாருங்கள் இது போடையில் எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சுன்னு. இப்போது நல்லா ஓரளவுக்கு உள்ளது கூட இது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது, ரொம்ப கருப்பாக இருக்கிறது கூட மாறுது. அதுக்காக தான் இதை உதாரணமாக காட்டியிருக்கேன். இப்போது இதை என்ன பண்ணணும்னா, ரொம்ப உங்களுக்கு இன்னும் பளிச்சுன்னு வேணும்னா ஒரு ப்ரெஷில் சோப் பவுடர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷில் போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா கட்டாயம் போயிடும். இன்னும் பயனுள்ள குறிப்புகளுக்கு பட் ஸ்டோப்லுமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.